அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளான அன்புடைய அன்புடையவனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வசனத்தில் இன்றைய நம்முடைய வசனம் 17வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனம். குல் ரப்பி தஹல்லி முதஹல சிதிக்கும் வஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதிக்கும் வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. என்னுடைய இறைவனை, என்னை சிறந்த முறையில் நுழைய செய்வாயாக, என்னை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி விடுவாயாக, உன்னிடத்திலிருந்து எனக்கு உதவியையும் ஒரு ஆற்றலையும் வழங்குவாயாக என்று இந்த வசனம் துவாவுடைய ஒரு அடிப்படையில், ஒரு துவாவுடைய ஒரு அம்சமாக இது அமைகிறது. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கேட்கும்படியாக இந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத்தருகிறான். என்னை சிறந்த முறையில் நுழைய செய்வாயாக, சிறந்த முறையில் வெளிப்படுத்தி விடுவாயாக. இப்போ எதில் நுழைய செய்கிறது, எதிலிருந்து வெளிப்படுத்துவது என்ற கேள்வி வரும். பொதுவாகவே இது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்டது, ஹிஜ்ரத்தை தான் இதை குறிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஹிஜ்ரத்துன்னா அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு போனால் அங்கிருந்து வெளியேற நோக்கம் இல்லை, அங்கேயே சொந்த ஊராக்கிக்கிட்டாங்க, அதனால அதுக்கு பெரும்பாலும் பொருந்தாது. போர்க்காலங்களில் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். எந்த ஒன்றையுமே தொடங்கிடலாம், நல்லா தொடங்கிடலாம், தொடங்குவது சுலபம், அதை அதனுடைய முறைப்படி முடிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான அம்சம் வாழ்க்கையில். ஒரு போரை தொடங்கினாலும் அந்த போரை வெற்றிக்கு வெற்றியாக தனக்கு சாதகமாக முடிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த கலை சிலருக்கு தான் தெரியும். அந்த மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு விளையாட்டுகளில் கூட பார்க்கலாம். ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு அப்படின்னு சொன்னால் 11 போர் விளையாண்டாங்கன்றாலும் சிலரை வெயிட் பண்ண காக்க வச்சு கடைசி நேரத்தில் இறக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பிராண்ட் இருக்கு, அவங்க நல்ல ஃபினிஷர்ஸ், கடைசி நேரத்தில் இறங்கி அணிக்காக கோல் போட்டுக்கிட்டு வெற்றி பெற வச்சிருவாங்க, ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாட்டில் சிலர் வந்து இந்த ரன்னு சேஸ் பண்ண இல்லை, ரெண்டாவது இன்னிங்ஸில் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, மலமாண்டு எல்லாரும் அவட்ட போய் வெளியே முடிஞ்சிருவாங்க. அப்போ அந்த ஃபினிஷிங் ஸ்கில்ஸ் சிலருக்கு தான் இருக்கும், பல பேருக்கு இருக்காது. அந்த பதட்டத்தில் வந்தோம்னா கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுருவாங்க. இப்படி வாழ்க்கையில் பெரும்பாலும் எல்லா நிலைகளிலும் நடக்கும் இந்த மாதிரி. வந்து பிள்ளைங்க படிப்பாங்க, சில பேர் பார்த்தோம்னா என்லெஸ்ஸாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய படிப்பு ஒரு இடத்துல முடியவே செய்யாது. அவ்வளவு படிச்சும் படிச்சுக்கு போகையில் வந்து ஒரு மனநிறைவோட போக மாட்டாங்க, நான் படிச்சு முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட போனா தான் என் பரீட்சையில வந்து ஒழுங்கான முறையில் எழுத முடியும். அப்படி அவங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்காது. அது போலவே வேலைகளில் ஒரு வியாபாரம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த வியாபாரத்தை வந்து தொடங்கிடுவாங்க. தொடங்கிட்டு ஒரு லாபகரமா அதை அப்பப்ப ஒரு முடிக்க ஒரு ஒரு டார்கெட் வச்சு அதை க்ளோஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி க்ளோஸ் பண்றதுக்கு வந்துகிட்டு பல பேருக்கு வராது. அது வாட்டுக்கு ஒரு நடத்தணும் போய்கிட்டு இருக்கு, அதுல லாபம் வந்துச்சா வரலையா, வருமானம் இருக்கா இல்லையா, வெற்றிகரமா போகுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கணிக்கவோ முடிக்கவோ தெரியாது. அது வாட்டுக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி ப்ரொஜெக்ட்னு தொடங்கிடுவாங்க. அந்த தொடங்கின ப்ரொஜெக்டை வந்து அப்படி சில பேர் அலுவலகத்தில் இல்லைனா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் வந்துடும், ப்ரொஜெக்டை கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு டைம் லைனும் இருக்கு, நான் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த ப்ரொஜெக்ட் அவங்க குறிப்பிட்ட நேர அவகாசத்துல வந்துகிட்டு முடியாது, முடிக்க மாட்டாங்க, அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. கடைசியில் காரணம் சொல்லுவாங்க, டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க, கொஞ்சம் நாளைக்கு நீட்டிக்கிறலாம் சொல்லுவாங்க. இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு பொது இயக்கம் அந்த மாதிரி இயக்கங்களில் பொது பணிகளில் வேலை செய்வாங்க, ஒரு திட்டத்தை முன்வைப்பாங்க, அந்த திட்டத்தை தொடங்கிடுவாங்க. அந்த திட்டம் எப்போ முடியும்லாம் செய்யுது இப்போ தெரியாது. அது வாட்டுக்கு அப்படி நீண்ட காலமாக அப்படி நடந்துகிட்டே போய்கிட்டே இருக்கு. அந்த திட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த திட்டம் முடிவுக்கும் வராது. இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒன்றை நிர்ணயித்தாலும் ஒரு இலக்கு வேணும். இலக்கில் ஸ்மார்ட் கோல்னு சொல்லையில் குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா டைம் பவுண்டட், எந்த ஒரு வேலையை நம்ம கையில் எடுத்தோம்னாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலை முடியணும், முடிச்சிடணும், முடிக்க தெரிந்திருக்கணும். அப்படி உள்ள ஒரு ஃபினிஷராக இருக்கிறவர் அந்த வேலையை தொடங்கினார் என்று சொன்னால்தான் அந்த வேலை அவருக்கு அந்த வியாபாரமாக இருக்கட்டும், அது ஒரு புது காரியமாக இருக்கட்டும், அது ஒரு படிப்பாக இருக்கட்டும், அது ஒரு அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய பணியாக இருக்கட்டும், இதை எப்படி தொடங்கும் போது எப்படி வெற்றிகரமாக முடிக்கப் போகிறோம், எப்படி முடிய போகுது அப்படிங்கிறதுல ஒரு கருத்தும் கவனமும் கரெக்டாக இருந்து அந்த முடிவை நோக்கி தினசரி நாம இது முடிய போகுதா, இதை முடிக்கிறோமாங்கிறத நோக்கி நம்முடைய அந்த மைல்கள் குறிப்பிட்டு வச்சு அந்த முடிவை நோக்கி நம்ம கரெக்டாக அந்த முடிவை நோக்கி அதை நகர்த்தி கொண்டே தினசரி இதனால் அதே முடியணும். அந்த முடிகிற அளவுக்குள்ள எத்தனை சதவீதம் முடிந்திருக்கணும் எல்லாத்துலையும். ஒரு படிப்புல நீங்கள் அளவு வச்சுக்கிறலாம், ஒரு வியாபாரத்தில் அளவு வச்சுக்கிறலாம். நம்ம ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம், அந்த இலக்குல இப்ப என்னைக்கு எங்க இருக்கிறோம் அப்படின்னு வச்சா தான் இலக்கு குறிப்பிட்ட காலத்தில் முடியுமா முடியாதான்னு தெரியும். இப்படி இந்த வசனம் ஒரு குறுகுன வட்டத்துக்குள்ள ஒரு போருக்கோ ஹிஜ்ரத்துக்கோ இல்லாம ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் ஒரு முடிவு என்று ஒன்று இருக்குன்னு, அந்த முடிவு சிறந்த முடிவாக இருக்குன்னு சிறந்த முறையில் வெளிப்படுத்த நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். வாழ்க்கைக்கு நம்ம உலகத்துல பிறந்துட்டோம், வாழ்றோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய இறுதி என்பது ஒரு முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையில நல்ல மனிதன் என்ற நிலையில இருக்குன்னு அதையும் இது குறிக்கும். அத்தகைய செயல் திறன் உள்ளவர்களாக நாம் எதை தொடங்கணுமோ அதை முடிக்கக்கூடியவர்களாக வளர்றோம். நாக்கி அருள் புரியவானார். அஸ்ஸலாமு அலைக்கும்.